रामाञ्जनेयपात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमां अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तदितराणि त्रिणायमेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये श्रीकृष्णदेशिकपदाम्बुजभृङ्गराजं वेदान्तलक्ष्मणमुनीन्द्रकृपात्तबोधं त्रय्यन्तदेशिकेतीन्द्रशठारिमूर्तिं गोपालदेशिकशिखामणिमाश्रयामः अखिलभुवनरक्षासाधनायावतीर्णे कुमतिकलिविलासध्वान्तदिग्मां सुजाले निरवधिकरुणार्थौ वेदचूडा गुरौ मे भवतु परमभक्तिः श्रीनिधौ वेङ्कटेशे। நம் சம்பிரதாயத்தில் கோயில் திருமலை பெருமாள் கோயில் என்று மூன்று திவ்ய தேசங்களை ரொம்ப விசேஷமாக சொல்ற வழக்கம். 108 திவ்ய தேசங்கள் இருந்தாலும் முதல்ல பிரதானமான மூணு திவ்ய தேசங்கள் கோயில் அப்படிங்கிறது ஸ்ரீரங்கம், திருமலை அப்படிங்கிறது திருவேங்கடமலை, பெருமாள் கோயில் என்று காஞ்சிபுரத்துக்கு பெயர். இவா மூணு பேருக்கு மாத்திரம் இத்தனை விசேஷமான ஒரு பிராமுக்கியம் கொடுக்கறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஆதியில முதல் முதல்ல அர்ச்சாவதாரத்துல அவதாரம் பண்ண பெருமாள் இவர்கள்லாம் முதல் முதல்ல அர்ச்சாவதாரம் அப்படின்னு வரும்போதே ரங்கநாதன் அப்படின்னு சொல்ற வழக்கம், திருப்பார்க்கடல்ல ஸ்ரீரங்க விமானத்துல ரங்கநாதன் முதல்லயே வந்துட்டாராம், ஸ்ரீரங்கம் ஊருக்கு வரல, அது ஒரு விமானம், பிரணவாக்கார விமானத்துல ரங்கநாதன் முதல் முதல்ல திருப்பார்க்கடல்ல ஆவிர்வாவம் பண்ண அவர் முதல் அர்ச்சாவதார மூர்த்திங்கிறார். அப்புறம் அவர் ரொம்ப நாள் வந்து சத்தியலோகத்தில் இருந்த பிரம்மா திருவாராதனம் பண்ணி ரொம்ப நாளில் ரொம்ப கல்பங்கள் இருந்தார். கல்பானேவ பகூனு கமண்டுல கலட் கங்கா புளுதோ பூஜையதுன்னு வரும். பல கல்பகாலங்கள் அந்த பிரம்மா திருவாராதனம் பண்ணி அதுக்கப்புறம் அவர் வந்து பூலோகத்தில் இக்ஷ்வாகு மகாராஜாவுக்கு கொடுத்தார். சூரிய வம்சத்தில் வந்த மகாராஜாவர், அங்க அநேக மகாராஜாக்கள் எத்தனையோ ஆயிரக்கணக்கான வருஷங்கள் பகவான திருவாராதனம் பண்ணிட்டு இருந்தாள். அவெல்லாம் ஒத்து ஒத்தருடைய ஆயுஷுமே ஆயிரக்கணக்கில் வரும், நம்மள மாதிரி 100 அப்படிங்கு 100 வருஷங்கிறது கிடையாது. 10,000 வருஷம் இருந்தால், 20,000 வருஷம் இருந்தால் அப்படிதான் வரும். எல்லாருமே ரிஷிகள், ராஜ ரிஷிகள் எல்லாரும். இக்ஷ்வாகு அப்படிங்கிற மகாராஜாலேருந்து ஆரம்பிச்சு அநேக மகாராஜாக்கள் இந்த மாதிரி பெருமாள் திருவாராதனம் பண்ணிட்டு இருந்தாள் தசரத சக்கரவர்த்தி வரைக்கும். அதுக்கப்புறம் பெருமாள் ஸ்ரீராமன் திருவாராதனம் பண்ணார். அப்போ அவர் வந்து பட்டாபிஷேக சமயத்துல விபீஷணனுக்கு பெருமாளை ஏழை பண்ணி கொடுக்க, விபீஷணன் லங்கைக்கு பெருமாளை ஏழை பண்ணிட்டு போகும்போது நடுவுல காவேரி மத்தியத்துல காவேரி தீரத்துல ரங்கநாதன் இங்கேயே தங்கிட்டார் அப்படின்னு ஸ்ரீரங்கஸ்தல மாகாத்யம், அடற்புள் அரசினும் அந்தனர் மாட்டினும் இன்னமுத கடற்பள்ளி தண்ணிலும் காவிரியுள்ள முகந்த பிரான் அப்படிங்கிறார் சுவாமி தேசிகன். அதனால்தான் திருப்பார்க்கடல்ல அவதாரம் பண்ணவர், திருப்பார்க்கடல் வேண்டாம்னு விட்டுட்டு அங்கிருந்து சத்தியலோகம் போனவர், அதுவும் வேண்டாம்னு விட்டுட்டு அங்கிருந்து அயோத்திக்கு வந்தவர், அதுவும் வேண்டாம்னு விட்டுட்டு அங்கிருந்து லங்கைக்கு கிளம்பினவர், அந்த லங்கையும் வேண்டாம்னு அங்க போகாமல் நடுவுல ஸ்ரீரங்கத்துல தங்கிட்டார் அப்படின்னா அந்த ஊருக்கு அத்தனை மகாத்மியமா, பெருமாளுக்கு பிடிச்ச இடமாம் அது. இன்னமுத கடற்பள்ளி தண்ணிலும், திருப்பார்க்கடல் தான் பெருமாளுக்கு ரொம்ப பிடிச்ச இடம் அப்படின்னு எல்லாரும் சொல்றான். ஏன்னா பெருமாளுடைய பிராட்டி அவதாரம் பண்ண இடம் அது. தவ பிரியம் தாம எதிய ஜென்மபூஹு அப்படின்னு ஆளவந்தார் சொல்றார். உமக்கு திருப்பார்க்கடல் ஏன் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா, லக்ஷ்மி பிராட்டி அவதாரம் பண்ண இடம் அது, இவருக்கு வேட்டகம் மாதிரி வேட்டகம் அது, அதனால பெருமாளுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறார். லக்ஷ்மி பிராட்டியினுடைய சம்பந்தம் இருக்கிற வஸ்துகள் எல்லாமே பெருமாளுக்கு ரொம்ப இஷ்டமா, ஆனா அந்த திருப்பார்க்கடலை காட்டிலும் காவேரி மத்தியத்துல சந்திரபுஷ்கரணி தீரத்துல பெருமாள் ரொம்ப உகந்திருந்தார் அப்படின்னா அவருக்கு எத்தனை பிடிச்சிருக்கும். இன்னமுத கடற்பள்ளி தண்ணிலும், இன்னமுதம் அப்படின்னா பிராட்டி, அமுதினில் வந்த பெண்ணமுது, அந்த பிராட்டியனுடைய திருப்பார்க்கடலை காட்டிலும் காவிரியுள்ள முகந்த வீரான் ஸ்ரீரங்கம் தான் பிடிச்சதுன்னு எப்படி கண்டுபிடிச்சாருன்னா, இன்னி வரைக்கும் இங்கேதான் இருக்கார், இங்கிருந்து இன்னும் வேற இடத்துக்கு போலியே, பல இடத்த பார்த்துட்டு வந்தவர்,
எப்பவுமே ரொம்ப வருஷ காலம் இருக்கார் வேற, அது வேற. ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு இடத்துலயும் ரொம்ப வருஷ காலம் இருந்தா நமக்கு அந்த இடமே பிடிச்சு போயிடும், வேற இடம் போகணும்னு தோணாது. ஆனால் பல கல்பங்கள் வந்து பிரம்மலோகத்துல இருந்து கடைசியில் அதை வேண்டான்னு விட்டுட்டார். பல ஆயிரக்கணக்கான வருஷங்கள் அயோத்தியில இருந்து அது வேண்டான்னு விட்டுட்டார். எல்லாம் ரொம்ப பரிச்சயம் இருந்தாலும் வேண்டான் வேண்டான்னு விட்டுட்டு இங்க ஜனங்கள் இருக்கிற இடத்துல வந்து வைஷ்ணவ சமிருத்தி இங்க இருக்கும்னு தெரியும் பெருமாளுக்கு. அவர் தானே ஏற்பாடு பண்ணி கொடுக்கிறார். அதனால வைஷ்ணவர்களோடு இருக்கணுங்கிறதுக்காக பெருமாள் இங்க வந்திருக்காராம் ரங்கநாத். அது மாதிரி திருவேங்கடமுடியானும் ஆதியிலேயே அவர் அவதாரம் பண்ணி முதன் முதல்லயே அர்ச்சாவதாரத்தில் ரொம்ப பிரசித்தமா இருந்து கலவு வேங்கடநாயகா அப்படின்னு ஒரு பிரசித்தி. அதாவது ஒவ்வொரு யுகத்திலையும் ஒவ்வொரு பெருமாள் அவதாரம் பண்ண, அப்ப திரேதா யுகத்துல பெருமாள் ஸ்ரீராமன் அவதாரம் பண்ண, துவாபர யுகத்துல பெருமாள் கந்தனா அவதாரம் பண்ண, கலியுகத்துல என்ன அப்படின்னு கேட்டா திருவேங்கடமுடையான் அப்படின்னு சொல்லும்படி ராமாவதார கிருஷ்ணாவதாரம் மாதிரி அத்தனை பிரசித்தமா ஒரு அர்ச்சாவதாரம் முதல்லயே ஆயிருக்கு. வேதங்கள் எல்லாமே இதனுடைய பெருமை இருக்கு. காஞ்சிபுரம் பெருமாள் பிரம்மாவினுடைய அஸ்வமேதத்துல அவதாரம் பண்ணவர், ஆதி யுகத்து அயன் கண்டிடன் ஆரம்பிக்கிறார், முதல் யுகத்துல அவதாரம் பண்ணவர், காதலியர் கயிற்றை திரேதையில் காட்டளித்து திரேதா யுகத்துல கஜேந்திரனுக்கு மோட்சம் கொடுத்துன்னு ஒவ்வொரு யுகத்திலும் ஒவ்வொரு கதை இருக்கு. இவருக்கும் இவரும் முதல் முதல்ல அவதாரம் பண்ணுவார் ஆதியில, ஆதி யுகத்து அயன் கண்டிடன் என்ற அருள் வரதர் அப்படிங்கிற பிராச்சீனமான மூர்த்திகள். எல்லா அர்ச்சாவதார மூர்த்திகளுக்கும் மூலமா இருக்கக்கூடிய மூர்த்திகள்னு கூட சொல்லலாம். மூலம்னா ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடியவர். அப்படி புராணங்கள்ல சொல்லப்பட்ட வைபவம் அப்படிங்கிறது இருக்கு. அதுக்கும் மேல முக்கியமான வைபவம் என்ன அப்படின்னா ஆழ்வாராச்சாரியர்கள்லாம் மொத்த பேரும் ஈடுபட்ட இடம் இது. அதனால்தான் ரங்கநாதன் அதை விட்டுட்டு வந்ததே. அயோத்தி எப்படிப்பட்ட இடம், பெருமாளே ஸ்ரீராமனா வந்து அவதாரம் பண்ணி அவரை திருவாராதனை பண்ணி முடிச்சாச்சுன்னு அங்க இல்ல. ஏன்னா அதுக்கப்புறம் அயோத்தியை காட்டிலும் ஸ்ரீரங்கத்துல இருக்கிறதா விசேஷம். இங்கதானே ஆழ்வார்கள்லாம் வரப்போறான். கலவு கலு பவிஷ்யந்தி நாராயண பராயணாகா அப்படின்னு பாகவதம் எடுத்து சொல்லு. கலியுகத்துல பரம பாகவதர்கள்லாம் எங்க அவதாரம் பண்ண போறான்னா திரவிடேஷுச பூரிஷா, தமிழ்நாட்டில் அவதாரம் பண்ண போறாங்கட்டு. தாமிரபரணி நதி எத்திரன்னு ஆரம்பிக்கிறேன். தாமிரபரணி நதி தீரத்துல அவதாரம் பண்ண போறாள் நம்மாழ்வார் மனசுல வச்சுட்டு அழகா சொல்றது புராணம். தாமிரபரணி நதி தீரத்துல நம்மாழ்வார் அவதாரம் பண்ணாங்கிறத வச்சுட்டு அந்த மாதிரி இந்த இடம்தான் பெருமாளுக்கு இனிமே பெருமை சேர்க்கிற இடம் மாத்திரம் இல்ல, பெருமாள் சம்பிரதாயத்துல அண்ணா நடத்துறதுக்காக தேர்ந்தெடுத்த இடம் இது ஸ்ரீரங்கிறது. அதே மாதிரிதான் திருமறையும், அதே மாதிரிதான் காஞ்சிபுரமும் பெருமாள் கோயிலும். இந்த மூணு திவ்ய தேசத்துக்குமே ஆழ்வார் ஆச்சாரியர்களோடு கூட இருக்கக்கூடிய சம்பந்தம் பார்த்தால் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். எத்தனை ஆழ்வார்கள் ஈடுபட்டு இருக்கார்கள், எத்தனை ஆச்சாரியர்களுக்கு பெருமாள் எத்தனை வைபவங்கள் கொடுத்திருக்கார், இதெல்லாம் இந்த மூணு திவ்ய தேசத்திலுமே ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஒரு காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் இல்லை அப்படின்னா திருக்கச்சி நம்பிகள் இல்லை, பகவத் ராமானுஜர் இல்லை, நடாதூரம்மாள் இல்லை, சுவாமி அப்புள்ளார் இல்லை, சுதப்பிரகாசகாச்சாரியார் இல்லை, ஸ்ரீ வேதாந்த தேசிகன் இல்லை, கூரத்தாழ்வான் இல்லை. எத்தனை பேர், இத்தனை பேருடைய சரித்திரம் அதில் சேர்ந்துருக்கு. ஸ்ரீரங்கத்தில் கேட்கவே வேண்டாம், ஸ்ரீரங்கத்தில் சம்பந்தப்படாத ஆச்சாரியர்களே இல்லை. அன்னைக்கு மாத்திரம் இல்லை, இன்னைக்கும் அப்படிதான். ஸ்ரீரங்கத்தில் இன்னைக்கும் எல்லா ஆச்சாரியர்களும் அங்கதான் போய் உட்காந்துருக்கான். இன்னும் இடைப்பட்ட காலத்திலையும் ஸ்ரீரங்கத்தில் போய் நிறைய பேர் இருந்திருக்கான். பல ஆச்சாரியர்கள் அங்க போய் ஒரு வருஷமாவது இருந்திருக்கான். பல ஆச்சாரியர்கள் அங்க போய் ஒரு வருஷம் உஞ்சவருத்தி இருந்துட்டு ஸ்ரீரங்கத்தில் ஒரு வருஷம் இருந்துட்டு வரலாம்னு போய் இருந்திருக்கான்னு கதைகள்லாம் உண்டு. நாவல் பாக்கத்துல பெரியவாள்லாம் ஸ்ரீரங்கத்துல போய் ஒரு வருஷ காலம் இருந்து உஞ்சவருத்தி எல்லாம் இருந்து எடுத்து அப்படி ஜீவிச்சுட்டு அதுக்கப்புறம் வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டு இருந்தவாள்லாம் உண்டு. திருமலையில் எப்படி அப்படின்னு கேட்டோன்னா அது போக மண்டபமானபடினால கைங்கரியத்துக்காக எல்லாரும் ஆசைப்படுறா. அதனால திருமலை நம்பிகள் அங்கே கைங்கரியம் பண்ண மாதிரி அவர் வம்சத்தில் வந்தவர்கள் அநேகம் பேர் தொடர்ந்து கைங்கரியம் பண்ண, இன்னும் பல ஆச்சாரியர்கள் அங்கே பல விதமாக கைங்கரியங்கள்லாம் பண்ணிருக்கா. ஈசாண்டான் பண்ண கைங்கரியங்கள் நிறையா இருக்கு, ஆனந்தாழ்வானும் அந்த வம்சத்தை சேர்ந்தவர்களும் பண்ண கைங்கரியங்கள் நிறையா இருக்கு, சுவாமி தேசியன் தயாசதகம் சாதிச்சு அவர் பண்ண விசேஷமான கைங்கரியம் இருக்கு. இந்த மாதிரி எல்லாரும் ஈடுபட்டிருக்காங்க. அதனால புராணத்துல சொல்லப்பட்ட பெருமைங்கிறது மாத்திரம் இல்லாமல்
ஆழ்வாராச்சாரியருடைய ஈடுபாடு அதிகமா இருந்து வைஷ்ணவ சமுதியை வளர்த்த இடம் இந்த மூணுமே. அதனாலதான் கூட நாடாவதா திருநாராயணபுரத்தையும் சேர்க்கிறேன். ஏன்னா அதுவுக்கு அந்த பெருமை இருக்கு. வைஷ்ணவ சமுதி, வைஷ்ணவ ஸ்ரீ வளர்ற இடம். அதுலயும் முதல் முதல்ல ஸ்ரீரங்கத்தை சொல்றதுக்கு காரணம் என்ன? கோயில் திருமலை பெருமாள் கோயில், முதல் முதல்ல ஸ்ரீரங்கத்தை ஏன் சொல்றா? வைணவர்களின் தலைநகரம் அப்படின்னு வேடிக்கா சொல்லுவா சிலர். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, மொத்த பேரையும் தன்கிட்ட கூட்டுக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை ரங்கநாதனுக்கு. இன்னொரு இடத்துல இருந்தா கூட தன்கிட்ட வர வச்சுக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. காஞ்சிபுரத்தில் அவதாரம் பண்ணியிருந்தா கூட இங்க வரணும். பகவத் ராமானுஜர் சீபெரும்புதூரில் அவதாரம் பண்ணார், அவரை இங்க கூட்டுக்கணும். யாரா இருந்தாலுமே, எந்த ஒரு காரணமா இருந்தாலுமே, நாதமுனிகளோ இல்ல ஆள வந்தாரோ, இவர்கள்லாம் ஸ்ரீரங்கத்தை சேர்ந்தவர்கள் இல்ல. ஆனால் ஸ்ரீரங்கத்தில் இருந்தவர் ஆள வந்தார். நித்திவாசம் ஸ்ரீரங்கத்துல, தேசிகன் நித்திவாசம் ஸ்ரீரங்கத்துல, பகவத் ராமானுஜர் நித்திவாசம் ஸ்ரீரங்கத்துல. இவர்கள் யாருக்குமே ஸ்ரீரங்கம் சொந்த ஊர் கிடையாது, வந்த ஊர். அது வர வைச்சவர் யார் அப்படின்னா பெருமாள். நல்ல சம்பிரதாயம் நன்னா நடக்கணும் அப்படின்னா, நல்ல ஆச்சாரியர்களை அவதாரம் பண்ண வைக்கணும் அப்படின்னா திருவேங்கடையான் சங்கல்பிப்பானோம், நல்ல ஆச்சாரியன் அவதாரம் பண்ணணும். அவர் நன்னா வளரணும் அப்படின்னா காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் சங்கல்பிப்பாராம், இவர் நன்னா வளரட்டணும். பகவத் ராமானுஜருக்கும் அப்படிதான், இவருக்கும் அப்படிதான், தேசியருக்கும் அப்படிதான். அவர் நன்னா வளர்த்து சம்பிரதாயத்தை நடத்தணும்னு நினைச்சுட்டு இருக்கும்போது, அவரை தங்கிட்ட கூட்டுன்னு வந்து அவர் மூலமா தங்க காரியத்தை முடிச்சுக்கிறதுல கெட்டிக்காரன் யாருன்னா ரங்கநாதன். தங்கிட்ட கூட்டுன்னு வந்து நான் சம்பிரதாயத்தை நன்னா நடத்துறேன்பார். வளர்த்தது அவர், பயன்பெறுவது இவர். இப்படிதான் நடந்துட்டு இருக்கு. அதனால்தான் காஞ்சிபுரத்தை தியாக மண்டபம் அப்படின்னு சொல்லுவார். தியாகம் பண்றாராம் காஞ்சிபுரம் பெருமாள். யாரை தியாகம் பண்றான்னா, அவர்களுக்கு அந்த பெருமாளுக்கு ரொம்ப பிரியமா இருக்கக்கூடிய ஆச்சாரியர்களை எல்லாம் தியாகம் பண்ணி எல்லாரும் ஸ்ரீரங்கத்துக்கு அனுப்புற. ஏன் கூரத்தாழ்வான் இங்கிருந்து அங்க போனார்? ஏன் ராமானுஜர் இங்கிருந்து அங்க போனார்? என்ன காரணம்? ஏன் சுவாமி தேசிகன் இங்கிருந்து அங்க போனார்? இவர் விட்டு கொடுத்துருக்கார், ரங்கநாதன் அனுபவிச்சுருக்கார். இதுதான் நடந்தது. சம்பிரதாயம் அங்க வளர்றது, இங்க வளர ஆரம்பிக்கிறது, ஆனா அங்க வளர்றது. இது ரங்கநாதனுடைய ஒரு சாமர்த்தியம், தனி சாமர்த்தியம். இப்படி எல்லாம் வேடிக்கையாக சொல்றது உண்டு. ஒரு பக்கம் வேடிக்கைனா கூட இதுதான் சத்தியம். உண்மையில மூணு பெருமாளும் ஆச்சரியமா இருந்து நம்ம சம்பிரதாயத்தை காப்பாத்தி கொடுத்துருக்கா. அந்த மாதிரி ரீதியில இப்ப சுவாமி தேசிகன் இதுவரை காஞ்சிபுரத்துல இருந்து எப்படி ஸ்தோத்திரங்கள் எல்லாம் அருளி செய்தார் அப்படிங்கிற வைபவத்தெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதே மாதிரி மீமாம்சா சாஸ்திரத்தை திருத்தி அமைச்சர் சேஸ்வர மீமாம்சா, மீமாம்சா பாதுகா அப்படின்னு ரெண்டு ஆச்சரியமான கிரந்தங்கள் அருளி செய்தார் அப்படிங்கிறத பார்த்தோம். காஞ்சிபுரத்திலேயே ஆச்சாரிய ஸ்தானத்தில் இருந்துட்டு காலக்ஷேமங்கள்லாம் சொல்லிட்டு நிம்மதியாக தான் இருந்துட்டு இருக்கார். அப்போ ஒரு நாள் காஞ்சிபுரத்தில் இருக்கும்போது ஒரு ஓலை ஒன்று வந்தது அவருக்கு. ஸ்ரீரங்கத்திலிருந்து வந்த ஒரு ஸ்ரீவைஷ்ணவர் ஒரு ஓலையை கொண்டு வந்து தேசியின் சன்னதியில் சமர்ப்பித்தார். அதில் பார்த்தா அந்த ஓலையில் உடனடியாக கிளம்பி ஸ்ரீரங்கத்துக்கு வர வேண்டியது அப்படின்னு எழுதியிருக்கு. இது சேனாதிபதியான விஸ்வக்சேனருடைய சாசனம் அப்படின்னு எழுதியிருக்கு. ஸ்ரீரங்கத்திலேன்னு எழுதி அனுப்பிச்சிருக்கா தேசிகனை ஸ்ரீரங்கம் வர சொல்லி. அதுவும் யாருடைய சாசனம் அப்படின்னா, ரங்கநாதனுடைய சேனாதிபதி விஸ்வக்சேனருடைய சாசனமா? எப்பவுமே மகாராஜா இருக்கிறவர் தன் கீழே இருக்கிற விட்டு தானே சாசனம் பண்ணி அனுப்புவார். அந்த மாதிரி ரங்கநாதனுடைய சாசனம் தான் அர்த்தம். அதைத்தான் இப்படி சேனாதிபதியனுடைய சாசனம் அப்படின்னு சொல்லி தேசிகனை உடனே ஸ்ரீரங்கம் வரவழைக்கணும் அப்படின்னு ஏற்பாடு ஆயிருக்கு. இந்த ஏற்பாடு பண்ணவனே ரங்கநாதன் தான். இனிமேல் தேசியம் அங்கே இருக்கக்கூடாது, தங்கிட்ட இருக்கணும்னு ஆசை ரங்கநாதனுக்கு. அப்படிதானே பகவத் ராமானுஜர் கூட்டுண்டார். காஞ்சிபுரத்தில் தேவை பெருமாளுக்கு எத்தனை விசேஷ கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தார், தீர்த்த கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தார் சாலக்கிணறுல. பெருமாள் தீர்த்தம் கேட்டார் இவர்கிட்ட அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக
எங்கேயோ கொடியில இருக்கிற அந்த கிணத்திலிருந்து தீர்த்தம் கொண்டு வந்து பேரொருளாளர் பெருமானுக்கும் பெருந்தேவி தாயாருக்கும் இவர் சமர்ப்பிக்க பெருமாளன் தாயாரும் ரொம்ப தெருவுள்ள முகந்து அதை சாட்டாளாம். இது ராமானுஜன் கொடுக்கிற தீர்த்தம் அப்படின்னு அவளுக்கு ரொம்ப ரொம்ப இஷ்டம். ஒரு குழந்தை கொடுத்தானா அம்மா அப்பா மாதிரி ரொம்ப பரம பிரீத்தியம். வந்தே தம் யமினாம் துரந்தரமகம் மானாந்தகாரத்ருஹா பந்தானம் பரிபந்தினாம் நிஜத்ரிஷா ருந்தானமிந்தானயா தத்தம் ஏன தயா சுதாம்புனிதினா பீத்வா விசுத்தம் பயா. ரொம்ப சுத்தமான ஒரு தீர்த்தம். அதுவும் பகவத் ராமானுஜரே தன் கையால கொண்டு வந்து கொடுக்கிறாருன்னா அதை காட்டிலும் வரதராஜ பெருமானுக்கு போக்கியமானது எதுவுமே கிடையாது. வேற அப்புறம் எத்தனை எத்தனையோ இருக்கட்டும், இந்த தீர்த்தத்துக்கு சமம் கிடையாது. ரொம்ப குளிர கடாட்சம் பண்ணுவார் இவ தீர்த்தம் கொடுக்கறத. பெருந்தேவி தாயாருக்கும் இன்னும் ரொம்ப சந்தோஷம், நம்ம பையன் கொண்டு வந்து கொடுக்கிறார், ராமானுஜரை காப்பாத்தி வச்சவாய்வா. ரெண்டு பேர் தான் காட்டுல வழி தெரியாம அல்லாடி இந்த சின்ன குழந்தையா இருக்கும் போது இவாளே வேடனாவும் வேடுவச்சியாவும் ரூபம் எடுத்துட்டு போய் காஞ்சிபுரத்துக்கு வழி காண்பிச்சு ராமானுஜரை தம்பக்கம் கூட்டுன்னு வந்திருக்கா. எப்படிப்பட்ட வைபவம் அது! அந்த ஒரு கிருதஜதை மாத்திரம், அந்த பக்தி, எனக்காக நீ வந்தேப்பான் தான் ராமானுஜர் தீர்த்த கொண்டு வந்து சமர்ப்பிச்சு புலகாங்கிதரா நிக்கிறார். இப்படி ஒருத்தர் நமக்கு கிடைச்சானே தான் அவளும் ரொம்ப சந்தோஷமா இருக்கா. காலேனஹா கரிசையில கிருஷ்ண ஜலதா காங்காதிகம் வருஷத்திங்கிறார் தேசிக்கு. இன்னைக்கும் கேட்டவாளுக்கெல்லாம் கேட்டதுக்கு மேல பலம் கொடுத்துட்டு இருக்கார் வரதராஜ பெருமாள்னா. காரணம் இருக்கு, அவர் ஒரு கால மேகமா, மேகம் மழையை பெய்கிற மாதிரி இவர் பலம் கொடுத்துட்டு இருக்கார். மேகம் எங்கேந்தாவது ஜலம் எடுத்துதானே மழை பெய்யுறது, சமுத்திரத்திலேருந்து ஜலம் எடுத்துதானே மழை பெய்யுறது. இந்த வரதராஜ பெருமாளுங்கிற காலமேகம் எங்கிருந்து ஜலம் எடுத்து இப்படி நமக்கு மழை பெய்யுறது அப்படின்னா ராமானுஜர் கொடுத்த ஜலத்தை எடுத்துருக்கு. ராமானுஜரே கருணா சமுத்திரம் அவர். இந்த ராமானுஜர் அப்படிங்கிற கருணா சமுத்திரத்திலேருந்து ஜலத்தை எடுத்து ஒரு மேகமா மாறி அந்த மேகம்தான் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் இன்னைக்கு நமக்கு கேட்ட பலனை எல்லாம் மழையா பொழிஞ்சின்னு இருக்கார் அப்படிங்கிறார். தத்தம் ஏன தயா சுதாம்புனிதினா பீத்வா விசுத்தம் பயா காதேன கரிசைல கிருஷ்ண ஜலதா காங்காதிகம் வருஷதி. அப்படி வைபவத்தோடு கூட இருந்த பகவத் ராமானுஜர் காஞ்சிபுரத்துல அவரையே அந்த பெருமாளை ஏமாத்தி அந்த ராமானுஜர் தங்கிட்ட கூட்டுண்டவர் ரங்கநாத பெருமாள். ஒரு அரையரை விட்டு ஒரு 4000 தீவிரம் வந்த பாட்டு பாட சொல்லி ராமானுஜர் என்னோட அனுப்புன்னு சொல்லி ராமானுஜர் தம்பக்கம் கூட்டுண்டு சம்பிராயம் நடத்தினார். இவர் பாவம் தியாக மண்டபம் தியாகம் பண்றார். அதே மாதிரிதான் தேசிகனையும் தியாகம் பண்றார் இப்ப வரதராஜ பெருமாள். தேசிகனுக்கு சின்ன வயசுல நடாதுரம்மாள் காலக்ஷேப கோஷ்டியில அனுகிரகம் பண்ண வச்சது யார்? இவர் தானே. இல்ல தேசிகனுக்கு காலக்ஷேபம் நடந்ததுதான் எங்க அப்படின்னா காஞ்சிபுரத்த மலை மேல இருக்கிற மண்டபத்தில் தானே. மந்தே ஹஸ்திகிரி சசிய வீசி சோதக கிங்கரான் அப்படின்னு தானே தேசிகன் சொல்ற. இது காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாளுடைய வீதி, இது வேத மார்க்கம், இது இதை சோதனம் பண்ற ஆச்சாரியர்களை சேவிக்கிறேன் அப்படின்னு தானே சொல்ற. அங்க இருக்கிற மண்டபத்திலேருந்து அறிஞ்சு ஒண்ணு ஒண்ணும் தேசிகனுடைய மங்களாசாசன விஷயம் தானே. காஞ்சிபுரத்திலேயே அவதாரம் பண்ணி காஞ்சிபுரத்திலேயே வரதராஜ பெருமாள் சன்னதியிலேயே சின்ன வயசுல ஆச்சாரிய அனுகிரகத்தை வாங்கிட்டு அங்கேயே பெருமாளுடைய அனுகிரகத்தை வாங்கிட்டு அங்கேயே பெருமாள் சன்னதியிலேயே பக்கத்திலேயே காலக்ஷேபங்கள்லாம் மொத்தத்தையும் கேட்டு அங்கேயே வரதராஜ பஞ்சாசத்தெல்லாம் அருளி செய்து அங்கேயே பக்கத்துல இருக்கிற திவ்ய தேசங்கள் எல்லா விஷயத்திலும் ஸ்தோத்திரங்கள்லாம் அருளி செய்து அங்கேயே காலக்ஷேபங்கள்லாம் சொல்லிட்டு ஆனந்தமா இருந்துட்டு இருக்கச்ச காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாளும் கண்ணு மூடிந்து ஆனந்தமா இருக்கச்ச தேசிகன் மெதுவா தன் பக்கம் கூட்டு வந்து யாரு? ரங்கநாதன். இப்படி ஒருத்தர் இருக்காருன்னா விடக்கூடாது பகவத் ராமானுஜரா சொல்லியோ. அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு இவர் கிடைச்சிருக்கார், இவர் விடக்கூடாது அப்படின்னு ரங்கநாதர் காசி. என்ன உபாயம் பண்ணி இவர் கூப்பிடலாம்னு பார்த்தார். முன்ன மாதிரி ஏதாவது உபாயம் பண்ணி அரையர் மூலமா சொல்லி அனுப்பிச்சு அப்படின்னா இப்ப அது நடக்காது. பேரொருளாளர் பெருமாள் முயற்சி விட்டார். ஒரு தடவை ஏமாறுவார், ரெண்டு தடவை ஏமாறுவாள்.
அவர்கிட்ட இதெல்லாம் நடக்காது. அப்ப என்ன பண்ணலாம்னு பார்த்தானா, ஒரு பெரிய ஆபத்து ஸ்ரீரங்கத்துல சேசிகன்தான் வரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமை ஏற்பாடு பண்ணிட்டார். ஸ்ரீரங்கத்துல அந்த காலத்துல அத்வைதிகளும் நிறையா இருந்தால் கோயில்லையே. அப்போ அதுல ஒரு அத்வைதி மகாசாஸ்திரஜர் ஸ்ரீ கிருஷ்ணமிஸ்ரர் அப்படின்னு அவருக்கு பெயரா, இல்ல கிருஷ்ணமிஸ்ரருடைய பெயரர் அப்படின்னு சில பேர் சொல்றா, எப்படி வேணா இருக்கட்டும். அவர் வந்து வாதத்தை கூப்பிடுறார் எல்லாரையும், என்ன வாதத்துல ஜெயிச்சாதான் இந்த ஸ்ரீரங்கம் கோயில்ல வைஷ்ணவ ஸ்ரீயை நிலைநாட்ட முடியும். பாஞ்சராத்திர பிரக்கிரியில ஆச்சரியமா திவ்ய பூஜைகள்லாம் நடத்தி நீங்கள் எல்லாம் வைஷ்ணவ ஸ்ரீயை நிலைநாட்டணும் அப்படின்னா என்ன வாதத்துல ஜெயிக்கணும், அப்படி இல்லாட்டானா எங்கிட்ட தோத்து போய் அத்வைதத்துக்கு நாங்களாம் தோத்து போயிட்டோம் அப்படிங்கறது எழுதி கொடுங்கோங்கிறார். முன்காலத்துலாம் இது நிர்பந்தம், இப்ப மாதிரி கிடையாது. அவர் கூட்டார்னா அவர் ஜெயிக்கணும், அப்படி ஜெயிக்கலன்னா நான் தோத்துட்டேன்னு எழுதி கொடுக்கணும். அவர்கிட்ட எழுதி கொடுத்தாகணும், வேற வழி கிடையாது. ஒரு ராஜா எப்படி இன்னொரு ராஜ்யத்துல போய் படையெடுத்து ஜெயிக்கிறானோ அந்த மாதிரி ஒரு பண்டிதர் இன்னொரு பண்டிதர் கிட்ட போய் தன்னுடைய சாமர்த்தியத்தை காமிச்சு அவரை ஜெயிக்கிறது அப்படின்னு ஒரு வழக்கம் உண்டு. அதுல சில பேர் மதம் மாறிடணும், தோத்தாச்சுன்னா மதம் மாறணும், இல்ல உயிர் விடணும், இப்படிலாம் சில நிர்பந்தங்கள்லாம் இருந்தது. இப்ப இவர் என்ன பண்றார், ஸ்ரீரங்கத்தை மொத்தத்தையுமே மாத்திரங்கிறார். மகா நிபுணர், மகா தார்க்கிகர், தர்க்கத்துல அவர் யாரும் ஜெயிக்க முடியாதான். அப்படிப்பட்டவர் ஸ்ரீரங்கத்தில் இருந்து வாதத்துக்கு மொத்த வெறியும் சண்டைக்கு கூப்பிடுறார், வாங்கோ என் கூட தைரியம் இருந்தால் என் கூட வாதம் பண்ணி உங்க வைஷ்ணவத்தை உங்க விசிஷ்டாத்வைதத்தை ஸ்தாபனம் பண்ணுங்க பார்ப்போம். ஸ்ரீரங்கம் ரங்கநாதன் பரதெய்வம்ங்கிறத ஸ்தாபனம் பண்ண முடியுமானா சொல்லுங்க, என்ன ஜெயிச்சுங்க, இல்லாட்டா தோத்துட்டேன்னு எழுதி கொடுங்க அப்படிங்கிறார். அப்போ அங்கிருந்த ஸ்ரீவிஷ்ணவர்களுக்கெல்லாம் பெரிய சங்கடம் ஆயிடுச்சு, இது என்ன பெரிய ஆபத்து வந்துருத்து, ரங்கநாதா இது என்னப்பா, இது என்ன லீலை, இவர் கூட யார் வாதம் பண்றது. ரொம்ப வயசானவர் சுதர்சன பட்டர் இருந்தார் அந்த காலத்துல, அவர் வாதம் பண்ணுவார், ஆனா ரொம்ப வயசாயிடுச்சு அவருக்கு, அவருக்கோ ரொம்ப வயசாயிடுச்சு. மற்றவர்கள்லாம் பகவத் அனுபவப்படுறவர்கள் நிறைய ஆச்சாரியர்கள் இருந்தார் ஸ்ரீரங்கத்தில். ரங்கநாதன் ஆச்சரியமா சேவிப்பார், கண்ணாபுணான் தர்க்கவாதம் பண்றவனோட ஜெயிக்கணும்னு வச்சுக்கோங்க, அதுக்கு ஒரு சாமர்த்தியம் வேணும், சாஸ்திர சாமர்த்தியம் வேணும். அப்போ அவளுக்கே சந்தேகமாயிட்டு, அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு அவ கூடி பேசும்போது இது ஏதோ ரங்கநாதனுடைய லீலை தான் இருக்கு அப்படின்னு புரிஞ்சுது. அப்ப என்ன பண்ணலாம்னு யோசிச்ச போது ரங்கநாதனே அவ மனசுல ஒரு விஷயத்தை உண்டாக்கினான். காஞ்சிபுரத்துல வேதாந்த தேசின்னு ஒருத்தர் இருக்காராம், அவருக்கு நியாயம் வியாக்கரணம் வேதாந்தம்னு என்னென்ன சாஸ்திரம் இருக்கோ மொத்தமும் அவர் இட்ட வழக்கு, எல்லாத்திலையும் சுவாதந்திரமா பண்ணக்கூடியவர், எந்த சாஸ்திரத்தையும் மாறிக்கூட சொல்லக்கூடியவர், அவர் இட்டதுதான் இந்த சாஸ்திரமே, சரினா சரி தப்புனா தப்பு, அத்தனை தர்க்க பாண்டித்யம். அப்படி ஒருத்தர் நம்ம சம்பிரதாயத்தை சேர்ந்தவர், நம்ம நடாதூர் அம்மாவுடைய பிரசிஷ்யர், அப்புள்ளாருடைய சிஷ்யர், காஞ்சிபுரத்துல இருக்கார், சம்பிரதாயம் பண்ணின்னு இருக்கார் அப்படின்னா அப்பா அப்படின்றவர். அப்பா நல்லபடியா ஒருத்தர் இருக்க, அந்த தேசிகன் அங்க இல்லைன்னா என்ன கதி ஆயிருக்கும். அப்ப ஸ்ரீரங்கத்துக்கே பெரிய ஆபத்து, ஸ்ரீரங்கத்துக்கு ஆபத்துனா மொத்த திவ்ய தேசத்துக்கும் ஆபத்து. காஞ்சிபுரத்துல இப்படி ஒருத்தர் இருக்கார் அப்படிங்கிற செய்தி ஏதோ ஒரு மூலையில ஏதோ ஒரு ரீதியில ரங்கநாதன வாழ்க்கை கொண்டு வந்து சேர்த்துட்டார், இவர் இப்படிப்பட்டவர் அப்படிங்கிற செய்தியும் ரங்கநாதன் கொண்டு வந்து சேர்த்துட்டார். உடனே அங்க இருக்கிற ஸ்ரீ விஷ்ணு ஆச்சாரியர்கள்லாம் ஒண்ணு சேர்ந்து அந்த தேசிகனை இந்த இடத்துல வரவழைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஓலை எழுதி அனுப்பிச்சார். அந்த ஓலையில தான் இது ரங்கநாதனுடைய சேனாதிபதி விஸ்வக்சேனருடைய சாசனம் அப்படின்னு எழுதியிருக்கலாம், கரெக்டா தெரிஞ்சுதான் எழுதியிருக்கா, நாங்க எழுதுறோம்னு எழுதல. ஏன்னா எங்களுக்கு தெரியாது தேசிகன் யாருன்னு, தேசிகன் யாருன்னு எப்படிப்பட்டவர் அப்படின்னும் எங்களுக்கு விசேஷமா தெரியாது, பெருமாள் தானே தெரிய வச்சிருக்கார். ஆக தேசிகன் இங்க வரணுங்கிறது ரங்கநாதனுடைய ஒரு சங்கல்பம் அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சு போச்சு. அதனால சேனாதிபதி விஸ்வக்சேனர் சாசனம் இது, கட்டாயம் வரணும் அப்படின்னு ஓலையை கொடுத்து அனுப்பிச்சிருக்கா. அந்த ஓலை தான் இந்த இடத்துல இப்போ தேசிய சன்னிதியில் வந்திருக்கு.
ஸ்ரீரங்கத்துக்கு உடனே கிளம்பி வரணும், இது விஸ்வசேனருடைய சாசனம் அப்படிங்கிற ஓலையை பார்த்த உடனே தேசிகன் அதை தன்னுடைய சிரஸ்ல வச்சுக்கிறார், கண்ணில் ஒத்தி தலைமையில வச்சுக்கிறாராம் அந்த ஓலையை. ரங்கநாதனுடைய சாசனம், விஸ்வசேனருடைய சாசனம், ரொம்ப பிரீதியோடு கூட சிரோபூஷணமா அதை வச்சு அப்படியே வச்சுட்டு இருக்க, ரொம்ப நாளி வச்சுட்டு இருக்க, கண்ணை முடிந்து கண்ணில் ஜலம் ஜலமா கொட்ட ஆனந்த கூத்தாடினார்னு கூட சொல்லலாம். தாஸ்யம் லாஸ்யவதாலு மத்திய மனசாம் ரங்கேஸ்வர த்வத்பதே நித்யம் கிங்கரவாண்யகம் நது புனஹ குரியாம் கதரியாசிரயாம். ரங்கநாதா, உனக்கு கைங்கரியம் பண்றத என் மனசு ஏத்துக்கும் போது என் மனசு நர்த்தனம் ஆடுறது, ஆனந்த கூத்தாடு, மனசில் இருக்கிற சந்தோஷம் இருக்கொல்லியும், அது மனசு எப்படி நர்த்தனம் ஆடுறது அப்படிங்கிறது அப்பதான் தெரியுது. இது எல்லாருக்குமே உண்டு, ஒவ்வொரு விஷயத்துல உண்டு. மனசு கூத்தாடும் அப்படிங்கிறது சின்ன குழந்தைகளுக்கு பார்த்தா தெரியும். சின்ன குழந்தைய, கை குழந்தை இருக்கொல்லியும், அந்த குழந்தைக்கு எதிர்க்க அம்மா போய் பால் ஆத்தினா பால் ஆத்தரா இப்படி உடனே அது கை கால்லாம் அப்படியே காலை உதச்சிருந்து கையெல்லாம் ஆட்டிட்டு சிரிச்சுண்டு உடம்பே கூத்தாடும். இதுக்கு மனசு கூத்தாடும், உடம்பே கூத்தாடும், பால் ஆத்தறதை பார்த்து. சின்ன குழந்தைக்கு ஆகாரத்தை பார்த்தாலே மனசு கூத்தாடும். இன்னும் கொஞ்சம் வளர்ந்து பெரிய நானுன்னே விளையாட்டு அப்படின்னா மனசு கூத்தாடும். அதுக்குள்ள பூட்டி வச்சோன்னா கஷ்டப்படும், விளையாட போட அப்படின்னா மனசு கூத்தாடும். ஒவ்வொரு வயசுலையும் அதுக்கேற்ற மாதிரி மனசு கூத்தாடிண்டே தான் இருக்கும். ஆகாரத்துக்கு கூத்தாடும், அப்புறம் விளையாட்டுக்கு கூத்தாடும், இன்னும் கொஞ்சம் யவன வயசு அதெல்லாம் வந்ததுன்னா, அப்போ மனைவி ஊர்லேருந்து வராள் அப்படின்னா சந்தோஷப்படும், மனைவிக்காக கூத்தாடும். அப்புறம் எங்கேயோ ஒரு கால்னா அப்புறம் திரும்பி வராள் அப்படின்னா அதுக்காக கூத்தாடும். இன்னும் கொஞ்சம் வயசாச்சு அப்படின்னா மனைவி ஊருக்கு போகிறாள்னா கூத்தாடும். இன்னும் கொஞ்சம் சந்தோஷமாச்சு அப்படின்னா அப்படியே மேலே மேலே போனால் தேசிகன் என்னன்னு கேட்டான், லாஸ்யம் லாஸ்யவதா அனுமத்திய மனசா உனக்கு கைங்கரியம் பண்றேன் அப்படின்னா இவர் மனசு கூத்தாடுறான் தேசிகனுக்கு. அதெல்லாம் லௌகிக விஷயம் தானே, ரங்கநாதனை சேவிக்கணும், ரங்கநாதருக்கு கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னா ஆனந்த கூத்தாடுறது. லாஸ்யம் லாஸ்யமதானுமத்ய மனசா ரங்கேஸ்வர த்வத்பதே நித்யம் கிங்கரவாண்யகம், நித்தியம் உன் திருவடியில கைங்கரியம் பண்ண மாட்டேனா, நது புன குரியாம் கதரியாசிரயாம், வேற எங்க நான் போனோம், இன்னொருத்தட்டு போய் நான் யாசிக்க கூடாது அப்படின்னு மனசுக்குள்ள அப்படி ஒரு கூத்தாட்டத்தோடு கூட அந்த ஓலையை தன் சிரத்தில் வச்சுண்டு கண்ணில் ஜலத்தை கொட்டுற ஸ்ரீரங்கம் வரணும்னு ஒரு ஆஜ்ஞையா பெருமாளுக்கு. நாமெல்லாம் கேட்டு வாங்க வேண்டிய இடமாச்சு அது. ஸ்ரீரங்கம் போகணும்னு ஆசை ரொம்ப நாளாவே உண்டு, அங்கிருந்து அந்த காலத்தில் போகிறதுன்னு அவ்வளோ சுலபம் இல்லையே. இவருக்கே வடதேச யாத்திரையெல்லாம் முடிச்சுட்டார், இனிமேல் தெற்கு பக்கம் போகணும். ஸ்ரீரங்கம் போய் ரங்கநாதனை சேவிக்கணுங்கிற ஆசை யாருக்கு தான் இருக்காது? தேசியருக்கும் போகணும் தான் ஆசை, அது எப்படி கைகூடுமோன்னு நினைச்சிட்டு இருக்காரு. அப்படி வச்சு ரங்கநாதனே கூப்பிடுறாரு அப்படின்னா, அப்போ இதை காட்டிலும் பெரிய பாக்கியம் இந்த ஜென்மத்துல எதுவுமே கிடையாது அப்படின்னு அவர் என்ன பண்றாருன்னா, ஸ்ரீரங்கம் போறது இருக்கட்டும், அந்த சாசனம் இருக்கும் இல்லையோ ஓலை, அதை தலையில வச்சுண்டு அவர் சந்தோஷப்பட்டார் இல்லையோ, ஆனந்த புலகாங்கிதரா இருந்தார் இல்லையோ, அதுக்குன்னு ஒரு திருநாமம் சாதிச்சிருக்காரு இப்போ இந்த சகசநாமத்துல. 98வது திருநாமம், ஸ்ரீரங்கநாத சேனேச சாசனோத்தம் சனப்பிரியா. ரங்கநாதனுடைய சேனேசர் விஸ்வக்சேனர், அவருடைய சாசனத்தை உத்தம் சனப்பிரியா, உத்தம் சனம்னா சிரோபூஷணம் அர்த்தம், தலைக்கு ஒரு ஆபரணமாக, தலையில ஆபரணம் பண்ணி போட்டுக்கிற மாதிரி இந்த ஓலையே ஆபரணமாக்கிட்டார் தன் தலைக்கு. அப்படியே வச்சு ஆனந்தத்துல நின்றுட்டு இருக்கார், சிரசால வணங்கி அதை ஏத்துண்டார் என்ன அர்த்தம், ஆனந்தத்தோடு கூட அதை ஏத்துண்டார் அப்படின்னு அர்த்தம். உடனே ஸ்ரீரங்கம் கிளம்பிட்டு, என்ன விசேஷம் ஸ்ரீரங்கத்துல, இந்த மாதிரி அத்வைதிகள் உபதிரவம் தாங்க முடியல, பெருமாளுடைய பரத்வத்தை ஆக்ஷேபிக்கிறாள், பாஞ்சராத்திர சம்மிதியெல்லாம் ஆக்ஷேபிக்கிறாள், பிரம்மசூத்திரத்துல கேள்வி கேட்கிறாள், வாதம் பண்றாள், தர்க்கவாதம் பண்றாள், விதண்டாவாதம் பண்றாள், இவாளுக்கெல்லாம் சரியான பதில் சொல்லணும். தேசிகன் சிரிக்கிறார்,
ஒண்ணுமே இல்லாத இடத்துல சில பேர் கண்ணாமண்ணான்னு பேசுவான். தேவிசிகன் அப்படின்னு வந்து நின்றான போற ஓடி போயிடுவான் மற்ற பேரும். இவர் தர்க்கவாதம் பண்றவர்களுக்கெல்லாம் சிம்மம் போல. சரி, ரங்கநாதனுடைய திட்டம் எதுவோ அது நடக்கட்டும் அப்படின்னு ரொம்ப சந்தோஷத்தோடு கூட தலைவரைங்க அந்த சாசனத்தை ஏத்துண்டு ரொம்ப சந்தோஷத்தோடு கூட உடனே ஸ்ரீரங்கம் கிளம்பிட்டார். ஸ்ரீரங்கம் வந்து சேர்றார். அடுத்த திருநாமம் பட்டாரகாத் யுக்த ரீதி ரங்கி சேவா கிரமோத்சுகாம். இவருக்கு என்ன கேட்டா, ஸ்ரீரங்கத்துல வந்து வாதம் பண்ணி அவர்களையெல்லாம் ஜெயிச்சு ஸ்ரீரங்கத்துல வைஷ்ணவ ஸ்ரீய ஸ்தாபிச்சு அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல ரங்கநாதனை சேவிக்கணும், ரொம்ப நாள் ஆசை இதுதான், இந்த காரியெல்லாம் நடக்கணுமே அப்படின்னா இதெல்லாம் பெருமாள் நடத்திப்பார். அவருக்கு எப்படி நடத்தணும், யாரை கொண்டு நடத்தணும் எல்லாம் அவருக்கு தெரியும், அது தானால் நடக்கிறபடி நடக்கும். ஆனா ரங்கநாத சேவை அப்படிங்கிறது இருக்குள்ளோ, எத்தனை நாள் இவர் ஆசைப்பட்டிருக்கார் இந்த ரங்கநாத சேவை நமக்கு கிடைக்கணுமே அப்படின்னு. முதல் காரியம் அதுதான், ஸ்ரீரங்கம் போகணும், பெருமாளை சேவிக்கணும், மங்களா சாசனங்கள்லாம் பண்ணணும், அதுக்கப்புறம் என்ன வேணா பார்த்துக்கலாம். ஒரு திவ்ய தேசத்துக்கு போனா அதானே, ஆபீஸ் காரியமா போறான், ஆபீஸ் காரியமா நிறைய பேர் திருவனந்தபுரம் வரா, வந்தா மூணு நாள் நாலு நாள்லாம் தங்குறா. இங்கன்னா நித்தியம் கோயிலுக்கு வந்து பெருமாள் சேவிக்கிறான், யாரு நம்ம சீவிஷ்ணுவ ஆச்சரியமா சேவிக்கிறோம். என்ன காரியமா வந்தவங்க, ஆபீஸ் காரியமா வந்தேன், ஒரு டூர் மூணு நாள், ஆனந்தமா இருக்கு, பெருமாள் சேவிக்கிறது ஆனந்தமா இருக்கு, அனுபவிச்சு சேவிக்கிறார். மீன் அடுத்த தரம் வந்தாலும் போட்டுன்னு வரேங்கிறான் இந்த பெருமாளுக்கா. அதான் வேற ஏதோ காரியம் ஆயிரத்தி எட்டு காரியத்துல நம்ம போனா கூட திவ்ய தேசத்துக்கு போனா முதல் காரியம் என்னன்னு கேட்டா பெருமாளை சேவிக்கிறது, மற்ற காரியங்கள்லாம் ஆனுஷங்கிகம் கூட கலந்துக்கணும், இதுதான் பிரதானம். அது மாதிரி தேசியனுக்கும் இதுதான் பிரதானம், பெருமாளை சேவிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோட கிளம்பி ஸ்ரீரங்கத்துக்கு உள்ளுக்குள்ள போக முதல்ல வாசல்லையே அநேக சீவைஷ்ணவர்கள் காத்துருக்கா இவரை எதிர்கொண்டு அழைக்கிறதுக்கா அப்படின்னு வைபவத்தில் இருக்கு. தேசிய வைபவத்தில் நிறைய சீவைஷ்ணவர்கள் காத்துருக்காளாம், இவர் எப்போ வரப்போறான் தான் என்ன வாழ்க்கு, இவர் வந்தாரு தான் நமக்கு ஒரு உரிய காலம் கிடைக்கும். இப்போ சீவைஷ்ணவ சம்பிரதாயம் இருக்கிறதே இவர் கையில தான் இருக்கு, ஸ்ரீரங்கம் ரங்கநாதன் கோயில் இருக்கிறதே இவர் கையில தான் இருக்கு, 108 திவ்ய தேசம் இருக்கிறதும் இவர் கையில தான் இருக்கு, விசிஷ்டாத்வைத சம்பிரதாயம் இருக்கிறது இவர் கையில தான் இருக்கு, மொத்தமும் தேசியன் கையில இருக்கு. அதை தெரிஞ்சுதான் ரங்கநாதன் வரவழைக்கிறார், இவர் மூலமா தன் காரியத்தை சாதிச்சுக்க போற, எல்லாருக்கும் விஷயம் புரிஞ்சு போச்சு, ஜெயிக்க போறோம் அது நிச்சயம், பெருமாள் எப்படி வேணா நடத்திப்பாருங்கிறது நல்லா தெரியும், பராசர பட்டர் இல்லையா, அவர் மூலமா பல காரியங்கள் சாதிச்சுக்கலையா, பகவத் ராமாசர் மூலமா சாதிச்சுக்கலையா, இல்ல ஆளவந்தார் மூலமா சாதிச்சுக்கலையா, அந்த மாதிரி இப்போ தேசிக்குன்னு தேர்ந்தெடுத்திருக்கார் பெருமாள், எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சு போச்சு, இதுதான் தேசிகனுடைய பெருமையை. என்ன கேட்டா, அவர் வரத்துக்கு முன்னாடி அவர் பெருமை வந்துருக்கும், தேசிகன் அவதாரம் பண்றதுக்கு முன்னாடியே அந்த அவதார பெருமையும் வந்துருக்கும், திருமணியினுடைய பெருமையும் வந்தாச்சு, அதே தேசிகன் ஸ்ரீரங்கம் வரத்துக்கு முன்னாடியே அந்த பெருமை வந்தாச்சு, அந்த வைபவம் வந்தாச்சு, மொத்த பேரும் எல்லாருமா இருந்து காத்துருக்கார் திருக்கு வாசல், அவர் வரப்போறார் வரப்போறார், அவரும் ஸ்ரீரங்கத்துக்குள்ள உள்ளுக்குள்ள வரைச்ச இவர்கள்லாம் அப்படி எதிர்கொண்டு அழைச்சு கீழ் வந்து பிரணாமாதிகள்லாம் பண்ண இவர் பதறி போய் இவரும் பிரணாமங்கள் பண்றாராம், என்ன இப்படி பண்ணலாமா, உங்கள்லாம் சேவிக்கணும் தானே நான் வந்திருக்கேன், சந்த ஸ்ரீரங்க பிருத்வீச சரண திராணசேகராக ஜெயந்தி புவனத்ராண பத பங்கஜரேணவஹா. ஸ்ரீரங்கத்துல ரங்கநாதனுடைய பாதுகைகளை நித்தியம் சிரஸ்ல தரிச்சின்றிருக்கிற நீங்கள் பாக்கியசாலிகள், உங்களுடைய திருவடி தூள் எங்க படுறதோ அந்த இடத்துல க்ஷேமம் இருக்கும், உண்மையான ரட்சணம் அப்படிங்கிறது பெருமான் உங்களை கொண்டு நடத்துறான், பாதுகையை யார் தரிக்கிறாளோ அந்த பரம பாகவத அவர்களை கொண்டு லோகத்தை எல்லாம் காப்பாத்தர. ஸ்ரீரங்கம்னு சொன்னாலே சந்தா ஞாபகம், ஆண்டாள் பாடுற நல்லார்கள் வாழும் நளிரரங்க நாகனையான் அப்படிங்கிற நல்லார்கள் இருக்காளா நிறைய பேர் ஸ்ரீரங்கத்துல, நல்லவர்கள் நிறைய பேர் இருக்கா, நல்லவர்கள்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னா ரங்கநாதனத்தவிர வேற எதுவும் வேண்டாம்னுவோம், பெருமாள் தான் சர்வமுமே அப்படின்னு பெருமான்கிட்டே ஈடுபட்டு இருக்கிறவாள் தன்னையும் மறந்து அப்படிப்பட்ட, அதனால நல்லார்கள் அப்படிங்கிறது தான்
பாதுகா சேஷத்துல ஆரம்பிக்கத்துல சந்தஹா அப்படிங்கிறது நல்லார்கள் வாழும் நள்ளிரங்கனாக நியான்கிறது தான் சந்த ஸ்ரீரங்க பிருத்வீச சரணத்ரான சேகரான் அதைத்தான் சொல்றேன். தேசிகன் நல்லார்கள்னா யார் அப்படின்னு கேட்டான்னா ஸ்ரீரங்கத்துல ரங்கநாதனை சேவிச்சு ரங்கநாதனுடைய பாதுகையை தன் சிரஸ்ல தாங்கிண்டு யார் ஆனந்த பரித்தாளா இருக்காளோ அவர் நல்லவர்கள். அவர்கள் தான் ஸ்ரீரங்கத்துல இருக்க, அவர்கள் தான் ஜெயந்தி, அவர்களுக்கு பல்லாண்டு அப்படின்னு பாதுகா சேஷத்துல ஆரம்பம் இதுதான். பாதுகா சேஷத்துல ஆரம்பம் நல் ஸ்ரீரங்கத்துல இருக்கக்கூடிய நல்லவர்களுக்கு ஜெயந்தி பல்லாண்டு. ஏன்னா அவள் தானே லோகத்தை காப்பாத்துற, ஜெயந்தி புவனத்ரான பத பங்கஜ ரேணவ, அவளுடைய திருவடித்தூள் தான் லோகத்தை காப்பாத்தணும். அப்படி இவாளுடைய பெருமை இருக்கு. ஸ்ரீரங்கம் ஸ்ரீவிஷ்ணுவால் சேவிக்கணும் அப்படின்னா எத்தனை கொடுத்து வச்சிருக்கணும். ரங்கநாதனை சேவிக்கிறது இருக்கட்டும், உங்களை சேவிக்கிற பாக்கியம் இங்கேயே எனக்கு கிடைச்சிதுன்னு சுவாமி தேசிகன் எல்லாரையும் தண்ட சமர்ப்பிச்சு மொத்த பெருமாளை சேர்த்து அழிச்சுட்டு போய் முதல்ல பெருமாளை சேவிக்கணும் அப்படின்னு பெருமாள் சன்னதிக்கு போறா. பெரிய கோயிலா இருக்கான், உள்ளுக்குள்ள ரங்கநாதனை சேவிக்கணுமா? அது எந்த பிரகாரத்துல சேவிக்கணும் அப்படின்னா ஒரு கோயிலுக்குள்ள போய் பெருமாள் எப்படி சேவிக்கணும் அப்படிங்கிறத பராசர பட்டர்கிட்ட தான் கத்துக்கணுமா. அவன் பாட்டுக்கு கிடுகிடுன்னு கோயிலுக்கு போய் கிடுகிடுன்னு பெருமாளை சேவிச்சுட்டு கிடுகிடுன்னு திரும்பி வந்துடுவோம், போன வேகத்துல வந்துடுவோம். போகிறது எப்படியோ அதே மாதிரிதான் திரும்பி வருது, ஒரு வித்தியாசமும் இருக்காது. போனையே பெருமாள் சேவிச்சியே ஏதாவது ஒரு சின்ன வித்தியாசம், ஏதாவது ஒரு இம்ப்ரூவ்மெண்ட், ஏதாவது ஒரு நல்ல பாவம், ஒன்றும் கிடையாது. போய் போன வேகத்தில் ஒன்றுமே இல்லாமல் அப்படியே திரும்பி வரத்துக்கு நம்மளால தான் முடியும். ஆனால் உள்ளே போய் பெருமாள் சேவிக்க முடியாமல் தவிச்சு அவன் கருணையை நினைச்சு உருகி இந்த ஆச்சாரியாளால் தான் முடியும். பராசர பட்டர்கள் பெருமை கேட்டான்னா கோயிலில் இருக்கிற ஒவ்வொரு தூண், ஒவ்வொரு கல் எல்லாத்தையும் அனுபவிக்கிற, எல்லாத்தையும் தொட்டு தடவி பார்த்து அனுபவிப்பாராம். எல்லாமே ரங்கநாதனுடைய விபூதி, ரங்கநாதனுடைய ஐஸ்வர்யம். பராசர பட்டர் ஸ்ரீரங்கராஜஸ்தவம் அப்படின்னு ஸ்தோத்திரம் அருளி செய்தார். அதில் பூர்வ சதகம் உத்தர சதகம் அப்படின்னு நூறு நூறு ஸ்லோகம். அதில் பூர்வ சதகத்தில் ரங்கநாதனை கோயிலுக்குள்ள போய் அனுபவிக்கிறது எப்படி அப்படிங்கிறது வரிசையா சொல்லிட்டு வர ஒரு கிரமத்தினால ஆச்சாரியனை சேவித்து ஆச்சாரிய வந்தனம் முதல்ல, அப்புறம் குரு பரம்பரை, அதுக்கப்புறம் காவேரி, அதுக்கப்புறம் அங்க இருக்கிற கோபுராதிகள், துவாரபாலகர்கள், கோயிலில் இருக்கிற ஆயிரங்கால் மண்டபம், சந்திர புஷ்கரணி, அங்க இருக்க ஆழ்வார்கள் சன்னதி, அங்க மேட்டு அழகிய சிங்கர் அப்படின்னு ரிசிம்மன் சன்னிதி, சந்திர புஷ்கரணி கரையில் புன்னமரம் அப்படின்னு ஸ்தல விருட்சம், இங்கே சேனை முதலியார், அப்போ அவர் பக்கம் பெருமாளுக்கு இருக்க பெரிய திருவடி கருத்மான், அப்புறம் ஹனுமான் விபீஷன் இவர்களுக்கான சன்னிதி இருக்கு, திருப்பிரம்பு, திருமண தூண் அப்படின்னு தூண் இருக்கு, உள்ள கர்ப்ப கிரகம், உள்ளுக்குள்ள பெருமாள் இருக்கார். இதை ஒன்று விடாமல் அவர் ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கார். நம்மளை மாதிரி ஒரு விகாரம் இல்லாமல் போய் வரவர் இல்லை, ஒன்று ஒன்றையும் தொட்டு தடவி பார்த்து ஆனந்தமாக மேலே பார்த்து கீழே பார்த்து இதெல்லாம் ரங்கநாதனுடைய சொத்து, ரங்கநாதனுடைய சொத்து அப்படின்னு பார்த்து பார்த்து அனுபவிக்கிறவராம். அப்போ அவர் அனுபவிச்சே ரீதியில் அனுபவிக்கணும். தேசிகனுக்கு எப்பவுமே பராசர பட்டருடைய சீசுக்திகளும் கூரத்தாழ்வானுடைய சீசுக்திகளும் ரொம்ப ரொம்ப இஷ்டம். அது ரகசிய திரைசாரம் முதலான கிரந்தங்களில் பார்க்கலாம், நல்லா தெரியும். இவர்களுடைய சீசுக்திகளை இத்தனை விஸ்தாரமா இத்தனை இடங்கள்ல கையாண்டவர் யாரும் கிடையாது, பல இடங்கள்ல எடுத்திருக்கார், ரொம்ப அனுபவிக்கிற வழக்கம், நித்திய அனுசந்தானத்துல வச்சிருக்கார். அப்போ பராசர பட்டர் ரங்கநாதர் எப்படி அனுபவிச்சாரோ அது ஒண்ணு ஒன்னையும் நேர பாக்குறாரு இவர். அந்த ஸ்லோகங்கள்லாம் சொல்லி சொல்லி அந்தந்த இடம் வரும்போது சந்திர புஷ்கரணி வரும்போது அந்த ஸ்லோகத்தை சொல்லி பாக்குற. இந்த சந்திர புஷ்கரணி கரையில தானே ஸ்ரீ ரங்கநாதனும் ஸ்ரீ ரங்கநாயகி தாயாரும் கைகோத்துன்னு வந்து புன்னை மரத்தின் கீழே ஆச்சரியமா உலாவி கொண்டு வருவார்கள் அப்படின்னு பாக்குற ஸ்லோகத்துல அவர் என்ன சொல்றாரோ, கோபுரங்கள்லாம் பாக்குற, கோபுரங்களுக்கெல்லாம் மங்களாசாசனம், துவாரபாலுகள் எல்லாம் அவாளுக்கெல்லாம் மங்களாசாசனம், தேசியனே அபிதீஷ்டவத்தின ஜயந்த இதிவாதினா ஜகதனுக்ரஜிதந்த இதிவாதினா ஜகதனுக்ரஹே ஜாக்ரதீ
யாருன்னா நகர கோபுர துவாரபாக, துவாரபாலர்கள், நகரபாலர்கள், கோபுர பாலகர்கள் இவர்கள்லாம் உனக்கு ஜிதந்தே, உனக்கு ஜிதம் இருக்கட்டும் அப்படின்னு அவர்கள் லோகத்துக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கார்கள் அப்படின்னு அவர்களை எல்லாம் மங்களாசனம் பண்ணி பராசர பட்டர் எப்படி அனுபவிச்சாரோ அது மொத்தமும் அவருக்கு பரோட்சமா இருந்தது தேசிகனுக்கு. எத்தனால அதாவது ஸ்லோக ரூபமா கேட்டிருக்காரு, அவ்வளவுதான். இப்ப பிரத்யக்ஷமா நேர சேவிக்கிறார், அதனால அது ஒவ்வொரு ஸ்லோகத்தையும் சொல்லி 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 சொல்லியே அந்தந்த இடத்த அனுபவிக்கிறார். இது எங்க பார்க்கலாம் அப்படின்னா, இப்போ காஞ்சிபுரத்துல தேசிகனுடைய சாத்துமர உச்சத்துல பார்த்தா அந்த தேசிகன் ஒவ்வொரு இடத்துலையும் தேசிகன் அனுபவிக்கிற அந்த ஸ்லோகத்தையே சொல்ற வழக்கம். பெரியவர்கள் அந்த ஸ்லோகத்தையே விண்ணப்பம் பண்ண, ஒரு மண்டபமாகட்டும், ஒரு மடப்பள்ளி ஆகட்டும், எதுவாகட்டும், இல்ல ஒரு துவாரபாலகராகட்டும், கருத்வான் சன்னிதி ஆகட்டும், எங்க ஆகட்டும், தேசியன் அங்க முன்னாடி நிப்ப, உடனே தேசியனுடைய அனுபவமாக ஒரு ஸ்லோகம், தேசியன் சாட்சிய ஸ்லோகம், அந்த ஸ்லோகத்தை எல்லாரும் ஆச்சாரியர்கள்லாம் உறக்க சொல்வார்கள். மறுபடியும் அங்கிருந்து ஒரு இடம் விடாமல் எல்லா இடத்துலையும் விமானம் ஆகட்டும், எல்லாத்தையும் தேசியன் அனுபவிச்ச ரீதிய இன்னைக்கு நேர பார்க்கலாம். அந்த புரட்டாசி சவணம் ஸ்ரீ தேசிய அவதார உற்சவத்துல காஞ்சிபுரத்துல, அதே மாதிரி இங்க ஸ்ரீரங்கத்துல பெருமாளை சேவிக்கும் போது பராசர பட்டர் அனுபவிச்ச ரீதியில அந்த ஸ்லோகங்களை எல்லாம் சொல்லி சொல்லி கோயில் மொத்தமும் நன்னா சேவிச்சு அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ள ரங்கநாதர் சேவிக்கிறார். இதை அவர் நித்திய அனுசந்தானமா வச்சுட்டாராம், தினமும் இதையெல்லாம் அப்படியே அனுசந்தானம் பண்றாராம். அதனால பட்டாரகா ஜிப்த ரீதி ரங்கி சேவாக்கிரம உத்சுகா, அவர் சொன்ன ரீதினு ரங்கநாதனுடைய சேவாக்கிரமம், சேவிக்கிறது இல்ல சேவிக்கிற வரிசையில் கொள்ளு, அது ரொம்ப சந்தோஷமா ஏற்றுண்டார் அப்படின்னு ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் கூட சொல்லலாம், பட்டாருக்குன்னா சுதர்சன பட்டர் அப்படின்னு ஒரு அர்த்தம் வச்சுக்கலாம். சுதர்சன பட்டர் தான் தேசியன் இங்க வர வச்சதுக்கு பிரதானமான ஒரு காரணம். சுதர்சன பட்டர் தான் அவளுக்கு எடுத்து சொன்னதே தேசிகனை பத்தி, ஏன்னா அவருக்கு தான் ஒரு விஷயம் தெரியும். நடாதூரம்மாள் காலக்ஷேப கோஷ்டியில ஒரு சின்ன குழந்தை வரும்போது நடாதூரம்மாள் அந்த குழந்தைய தன் மடியில எடுத்து வச்சுண்டு இவன் சம்பிரதாய பிரவர்த்தகன ஆவான், பிரதிஷ்டாபித வேதாந்தா பிரதிக்ஷித்த பகிர்மதா, வேதாந்த மதத்தை ஸ்தாபனம் பண்ணுவான், பிரதிக்ஷித்த பகிர்மதா, நம்ம மதத்துக்கு எப்போவாவது ஏதாவது ஆபத்து வந்தால் பிற மதத்தவர்களை கண்டிப்பான், பூயா திரைவித்யமான்யஸ்தம், பண்டிதர்கள்லாம் கொண்டாடும்படியாக ரொம்ப கல்யாணத்தோடு கூட இவன் இருப்பார்னு நடாதூரம்மாவோட ஒரு பரம அனுகிரகம் வாங்கின்ற ஒரு குழந்தை காஞ்சிபுரத்தில் இருக்கு. அதை நேர பார்த்தவர் இவர் சுதர்சன பட்டர். அப்புறம் அப்புள்ளார்கிட்ட தேசியன் காலக்ஷேபம் பண்ணும்போதும் அங்க இருந்தவர். விளையும் பயிர் முளையிலே தெரியும் அப்படின்வா, பின்னாடி எப்படி வரப்போறார் அப்படிங்கிறது முன்னாடியே தெரிஞ்சிருக்கும். பகவத் ராமானுஜருக்கும் அப்படிதான், இந்த வைபவங்கள் எல்லாம் தேசிகனுக்கு சொல்ற வைபவங்கள் எல்லாம் அப்படியே ராமானுஜருக்கும் இருக்கும், ராமானுஜருக்கு சொல்ற வைபவங்கள் எல்லாம் அப்படியே தேசிகனுக்கும் வரும். இந்த ரெண்டு பேர்கிட்ட மாத்திரம்தான் இந்த ஒத்துமை பார்க்க முடியும். ரெண்டு ஆச்சாரியன் கழியோ உத்தமமான ஆச்சாரியன் இவாகிட்டதான் அந்த ஒத்துமை பார்க்க முடியும். பகவத் ராமானுஜருக்கும் என்ன அப்படின்னு கேட்டானா, இவருடைய மேதா விலாசத்தை பார்த்துதான் யாதவ பிரகாசர் எல்லாம் பயந்துட்டார். இவர் தலை எடுத்தார்னா நம்ம மதம் நிக்காது. சின்ன வயசுல அவருடைய மேதா விலாசத்தை பார்த்து பயந்துட்டார், அதனால்தான் அவரை என்ன பண்ணலாம், எப்படியாவது ஒழிக்கலாமா அப்படின்னு எண்ணம். கட்டாயம் நம்ம மதம் நிலைக்காதுன்னு தெரியும், இவர் தலையெடுத்து வந்தாருன்னா நம்ம மதம் நிலைக்காது. அதே மாதிரிதான் தேசிகனுடைய மேதா விலாசத்தை பார்த்துதான் மகான்கள்லாம் அன்னிக்க முடிவு பண்ணியிருக்கா. இவரால் தான் பரமதங்கள்லாம் தொலையும், மொத்தமும் தொலைஞ்சு ஸ்ரீ வைஷ்ணவ சித்தாந்தம், ஸ்ரீ வைஷ்ணவ தரிசனம் அப்படிங்கிறது நிலை நிற்கும்ங்கிறது இவர் கையில தான் இருக்கு பின்னாடி. எத்தனை சத்தியமாச்சு, நியாய சித்தாந்தம் என்ன, தத்துவத்த கலாபம் என்ன, அதிகரண சாராவளி என்ன, நீ எத்தனை கிரந்தங்கள், சததூஷணி என்ன, தேசியம் தானே மொத்தத்தையும் ஸ்தாபிச்சது, அது அவளுக்கு சின்ன வயசுலயே தெரிஞ்சு போச்சு இவரால் தான். அதனால இத பிரத்யக்ஷமா நேர பார்த்தவர் சுதர்சன பட்டர். பெருமாளுடைய அனுகிரகம் இவருக்கு இருக்குன்னும், நடாதூரம்மாளுடைய அனுகிரகம் இவருக்கு இருக்குன்னும், அப்புள்ளார்கிட்ட இந்த சகல வித்தியம் கிரகிச்சவர் இவர் அப்படின்னும், தர்க்கத்துல இவருக்கு சமம் யாரும் கிடையாது என்னும் எல்லாம் அவருக்கு தெரிஞ்சதானபடியினால அவரை தான் இங்க எடுத்து சொல்லியிருக்காரு. இவா கிட்ட எனக்கு வயசாயிடுத்து, என்னால இனிமே முடியாது, ஆனால் இனிமேல் முடியும்னு ஒருத்தர் இருந்தார்னா அது வேதாந்த விஷயம் ஒருத்தர் தான், வேற யாரும் கிடையாது அப்படின்னு சொல்லி இவரை வர வைச்சதுக்கு காரணமே அவர் தான், சுதர்சன பட்டர் தான். சுதர்சன பட்டர், சுதர்சன சூரி, அவர் தான் சீபாஷ்யத்துக்கு வியாக்கியானம் சாதிச்சவர்,
சுதப்பிரகாசிகான்னு வியாக்கியானம் பண்ணவர். அதனால சுதப்பிரகாசிகாச்சாரியன் பேர். அவர் தான் அந்த நடாதுரம்மாள் காலசேப கோஷ்டியில இருந்தவர். தேசியனுடைய வைபவத்தெல்லாம் நேர பார்த்தவர். காஞ்சிபுரத்துல அந்த சித்திரம் இருக்கு, இன்னும் வரைஞ்சிருக்கான். சுதர்சன சூரியோட சித்திரமே இருக்கு காஞ்சிபுரத்துல. நடாதுரம்மாள் காலக்ஷேபத்துல சுதர்சன சூரிய அப்புள்ளார்லாம் இருக்கச்சு, அந்த சித்திரமே இருக்கு. அப்போ அந்த மண்டபம் இருக்கு, அந்த இடம் இருக்கு, எல்லாம் இருக்கு காஞ்சிபுரத்துல. அவர் தானே வரவழைச்சார். அப்ப அவர் சொன்ன ரீதியில நேரம் வந்த உடனே அவரை போய் சேவிக்கிறார் தேசிய. எங்க நம்ம சுதப்பிரகாசிகாச்சாரி எங்க இருக்கார்? அதோ இருக்கார். ஏன் அவரை போய் முதல்ல ஊருக்கெல்லாம் பெரியவர், மகா ஆச்சாரியனா இருக்கக்கூடியவர். அதனால அவரை போய் முதல்ல சேவிச்சா அவர் முதல்ல போய் பெருமாள் சேவிச்சுட்டு வந்துடுங்கோ, அதுக்கப்புறம் பாக்கி காரியெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் ஆறாம். சரின்னு அவருடைய அனுமதியை வாங்கிட்டு பெருமாள் சேவிக்க வந்தார். அதைதான் இந்த திருநாமன் சொல்றது. பட்டாரகாதி அப்படின்னா சுதர்சன பட்டர் முதலானவர்கள்னு வச்சுக்கணும். அவ சொன்ன ரீதியில முதல்ல ரங்கநாதனை சேவிச்சுட்டு அதுக்கப்புறம் மற்றதை பார்த்துக்கலாம் அப்படின்னு கிளம்பினவர். அதனால வாதிகளோட வாதம் பண்றது இருக்கட்டும், முதல்ல பாகவதாள், முதல்ல அதுவும் சுதர்சன சூரி, சுதர்சன பட்டர், அதுவும் ரங்கநாதன், இவர்களை எல்லாம் முதல்ல சேவிச்சார் அப்படின்னு ரெண்டு அர்த்தத்துல இந்த திருநாமம். பட்டா இருக்கான்னா ஒண்ணு பராசர பட்டரை சொல்லலாம், இல்ல சுதர்சன பட்டரையும் சொல்லலாம். பட்டாரகாத்யுக்த ரீதி ரங்கி சேவாக்கிரமோத்சுகா, அவர் வம்சம் தானே இவர், பராசர பட்டர் வம்சம் தானே இவர் சுதர்சன பட்டர். அடுத்தது நூறாவது திருநாமம். பகவத் தியான சோபான வர்தித ஸ்ரீச பக்திகா, நம்ம சகசநாமத்துல ஆச்சரியமாக நூறாவது திருநாமம் வந்திருக்கோம். போ அப்புறம் ரங்கநாதனை சேவிக்கும் போது பகவத் தியான சோபானம் அப்படின்னு ஸ்தோத்திரம் அருளி செய்தார். ரொம்ப நாளா ரங்கநாதனை சேவிக்கணும் அப்படின்னு ஆசை இருக்கும்போது எப்படி பெருமானை சேவிக்கலாம்னா, ஏகைக சகான்னு பாகவதம் சொல்றது, திருவடியிலேருந்து ஆரம்பிச்சு திருமுடி வரைக்கும் ஒரு ஒரு அவயவமாக பெருமானை நல்லா சேவிக்க கத்துக்கணும் அப்படின்னு சொல்றது. அது திருப்பானார்வா நமக்கு சொல்லி கொடுத்துருக்கார். ஆபாத சூடம் அப்படின்னு பாதத்திலிருந்து ஆரம்பிச்சு சூடா தலை வரைக்கும் அவர் பாசுரங்கள் பாடி இப்படியெல்லாம் பெருமாளை அனுபவிக்கலாம்ங்கிறத சொல்லி கொடுத்துருக்கார். அதே மனசில் நினைச்சிட்டு இவர் வந்திருந்தபடினால ரங்கநாதனை சேவிச்ச உடனே திருவடியிலேருந்து ஆரம்பிச்சு திருமுடி வரைக்கும் மெதுவாக ஈடுபடுறார் இவர். அப்ப அருளி செய்த ஸ்தோத்திரம் தான் பகவத் தியான சோபானம் என்று பெயர். எம்பெருமானை தியானம் பண்றதுல சோபானம் அமைது, படியாந்து ஒவ்வொருபடியா தானே போகணும், கீழிருந்து மேலே போகணும்னா. அது முதல்ல திருவடி, அப்புறம் திருமுழந்தாள், அப்புறம் திருத்தொடைகள், இப்படி ஒவ்வொரு அவயவமாக பெருமாளை சேவிச்சு திருமுகத்துல சேவிக்கிறேன் அப்படின்னு வரும் இல்லை. நமக்கும் படிப்படியா போறதுக்கு அழகா வழி காமிச்சிருக்கார் இந்த ஸ்தோத்திரத்துல. பெருமாள் ரங்கநாதனை சேவிக்கும் போதே அப்பவே அருளி செய்த ஸ்தோத்திரம். அந்த அனுபவமே, அதாவது இதை முடிச்சுட்டு ஆத்துக்கு போய் வெறும் உட்காந்து எழுதினாங்கிறது கிடையாது. இந்த அனுபவம் இருக்கும்போது அப்பவே ஒரு வார்த்தை வரணும், அந்த வார்த்தை தான் ரசமா இருக்கும். அதனால அழகா ஒரு சோபானம் ஒன்று கட்டினா, படிக்கட்டு ஒன்று பண்ணி நம்மையும் அதை அனுபவிக்கும்படி. நாம போய் ஆச்சரியமா போய் அனுபவிக்க முடியாது, அதனால மெதுவா ஒவ்வொருபடியா வாங்குவோம் அப்படின்னு நம்மளையும் அனுபவிக்கப்படி பண்ணாரா. தேசிகனே பகவத் தியான சோபானம் அப்படின்னு பெயர் வச்சிருக்கார் அந்த ஸ்தோத்திரத்துக்கு. இந்த ஸ்தோத்திரமானது பக்திங் காடான் திசட்டும் பகவத் தியான சோபான மேத்தது அப்படின்னு வரும். நல்ல பக்தியை கொடுக்கும் இது பகவத் தியான சோபானம். இல்லை ஆச்சரியம் பாருங்க, ரங்கநாதன் தானே பேர் காஞ்சிபுரத்தில் பெருமாளை பற்றி வந்துச்சு, வரதராஜ பஞ்சாசத்துன்னு திருவேந்திபுரத்தில் தேவநாயக பஞ்சாசத்து, திருக்கோவிலூரில் தேகலீச ஸ்துதி, இப்படிதான் இருக்கு. ஆனால் இவருக்கு ரங்கநாத தியான சோபானம் அப்படின்னு வைக்காமல் பகவத் தியான சோபானம் பேர் வச்சுட்டு, பகவான் அப்படின்னா ரங்கநாதன். என்ன அர்த்தம் கேட்டால், எல்லா பெருமானுமே இப்படி சேவிக்க வேண்டியதுதான், இவர் மட்டும்தான் இப்படி சேவிக்கணும் அப்படின்னு இல்லை. எந்த பெருமானை சேவிச்சாலும் இதே மாதிரி பாதாதி கேசாந்தமாக அழகாக அனுபவிக்கணும் அப்படிங்கிறத காமிக்கும்படி அப்படி பேர் வச்சிருக்காரோ தோன்றது. அது மட்டும் இல்லை, நமக்கு சோபானம் நமக்கு பக்தியை வளர செய்யுது, படிப்படி படிப்படியா பக்தியை வளர செய்யும். இதை பார்த்துதான் வந்து அபரியாப்தாமிரத தியான சோபானம்னு பண்ணியிருக்கார் திருக்குழந்தை தேசிகன். ஆறாம் முதன் விஷயமாக அங்கேயும் ஒரு தியான சோபானம்.
அங்கேயும் பக்தி வரும் தான் சொல்றாரு கடைசியில பக்திம் யச்சதி சாங்கி நிப்ரசிருமாராம் அப்படிங்கிறார். பகவான் கிட்ட பக்தி நன்னா வளரும் அப்படிங்கறத அங்கேயும் எடுத்து சொல்ற. அப்படி ஆச்சரியமாக 12 ஸ்லோகங்கள்ல பகவத்யான் சோபானத்தை அருளை செய்து நமக்கெல்லாம் அந்த பக்தியை கொடுத்தவர். அந்தர்ஜோதிஷ்கிமபியமினாம் அஞ்சனம் யோக திருஷ்டேஹே சிந்தாரத்னம் சுலபமிகன சித்தி மோக்ஷானுரூபம் தீனாநாத வியசனசமனம் தெய்வதம் தெய்வதானாம் திவ்யம் சக்ஷுஸ்ருதி பரிஷதாம் திருஷ்யதே ரங்க மத்தியே. நேர பார்த்தா ஸ்ரீரங்கத்துல விமானத்து நடுவுல ஆச்சரியமா ஒண்ணு இருக்கு, அது சிந்தா ரத்னம், அது சிந்தாமணி அப்படிங்கறதாம். சித்தாமணின்னு ஒரு ரத்னம் இருக்கு, ரொம்ப சிரேஷ்டமானது. அந்த பெருமாள் தான் சிந்தாமணிங்கிறார். சிந்தாமணி எத்தனை வசத்தியோ அத்தனை வசத்தி. அந்த ஜோதிஹி சிந்தாமணினா பிரகாசமா இருக்கும், இதுவும் நமக்கு உள்ளுக்குள்ள பிரகாசமா இருக்கு. அந்த ஜோதிஷ்கிமபி யமீனாம் அஞ்சனம் யோக திருஷ்டேஹி சிந்தாரத்னம் சுலபமிகனஹ சித்தி மோக்ஷானுரூபம். யோக திருஷ்டிக்கு அஞ்சனம், யோகம் பண்ணச்ச யோகத்தினால பார்க்கணும்னு வச்சுக்கோங்க, ஒரு மை ஒன்று தடவிப்பா, அந்த மையினால பார்த்தான்னா நன்னா தெரியும். அந்த மாதிரி யோகம் பண்ணுறவாளுக்கெல்லாம் மையா ரகநாதன் இருக்கானா, இவனை பார்த்துட்டு கண்ணில் இவனை வச்சுன்னு பார்த்தானா யோகம் நல்லா சித்தி. சித்தி மோக்ஷானு ரூபம், சிந்தாமணி எப்படி என்னென்ன பலனை கொடுக்குமோ என்னென்ன சித்தியை கொடுக்குமோ அது மாதிரி இது எல்லா சித்தியும் கொடுக்கும், மோட்சத்தையும் கொடுக்கும். சிந்தாமணி ரத்னம் கையில் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அவன் ஏழைன்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி எந்த அகிஞ்சனனும் எந்த தீனனும் எந்த கதி இல்லாதவனும் யாராக இருந்தாலும் ரங்கநாதனை பிடிச்சுட்டுட்டான்னா அவன் கதி இல்லாத ஒன்று இல்லை, அவங்ககிட்ட தான் கையில் வசத்தியானது ஒன்று இருக்கு. அவன் கஷ்டத்தை எல்லாம் போக்கடிக்கக்கூடிய ரங்கநாதன் இருக்க. அப்படி ஒரு சிந்தாமணியாக ரங்கநாதன் உள்ளே இருக்க. சிந்தாமணி அப்படின்னாலே தேசியன் ஒரு இடத்துல அழகாக சொல்லிருக்க, அத்ராசம் மானதம் ரத்னம் ஸ்திரம் போக்யம் பிரகாசகம். ஒரு ரத்னத்துக்கு என்னென்ன சுபாவம் உண்டோ மொத்தமும் பெருமாளுக்கு இருக்கான். ஒரு ரத்னம் கையில் இருந்தான்னா அவன் காலில் எல்லாரும் விழுவான். ரொம்ப பெரிய பணக்காரர், ஒருட்ட 200 கோடி மதிப்புள்ள செல்வம் இருக்கு. அந்த மாதிரி பகவான் கையில இருந்தார்னு வச்சுக்கோங்க, அவ காலில் எல்லாரும் விழுவான், அவருக்கு கௌரவம் இருக்கும். ரத்னம் பரமபோக்கியமா இருக்கும், இப்பவும் எடுத்து பார்த்துட்டு இருக்கலாம். அந்த மாதிரி பகவானும் பரமபோக்கியமா இருக்கான், ரத்னம் பிரகாசமா இருக்கு, பெருமானும் பிரகாசமா இருக்கு. ரத்னத்தை எங்க வேணா எடுத்துன்னு போகலாம், பெருமாளையும் எங்க வேணா ஏழை பண்ணு போகலாம், ரத்னத்தை முடிச்சு போட்டுக்க முடியும். இவ்வளோ ஓசு விலை உயர்ந்த ரத்னமா இருக்கும், ஆனா துண்டல் முடிச்சுன்னு போதுவான். அந்த மாதிரி பெருமாள் எப்படிப்பட்டவர், பராஸ்பரன் தேவாதி தேவன், ஆனா ஒரு சால கிராமத்துல உள்ளுக்குள்ள ஒரு பெட்டியில அடைக்கி ஊருக்கு எடுத்துன்னு போறான் இவன். மாதிரி ரத்னத்தை போல ஒரு பரத்தம், ரத்னத்தை போல ஒரு சௌலபியம், ரத்னத்தை போல ஒரு பிரகாசம், ரத்னத்தை போல அவனுக்கு ஒரு கௌரவத்தை கொடுக்கற மொத்தம் ஒரு சொல்லி மாலே மணிவண்ணாங்கிற ஆண்டாளதனால்தான் ரத்னம் இழந்து போயாச்சுன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான் இவன் உயிரே போயிடும். அது மாதிரி பெருமாளை இழந்தாச்சுன்னா நம்ம உயிரே போடுறோம், அந்த அளவு ஒரு பிரேமத்தை கொடுக்கக்கூடியது. இப்படிப்பட்ட ஒரு ரத்னம் தானே இருக்கு அப்படின்னு ஆரம்பித்தவர் பாதாம் போதே பிரதிபலித்துமே பாவனா தீர்க்கிகாயாம் திருவடியில் ஆரம்பிக்கிறார். ரங்கநாதனுடைய திருவடி இருக்கேன், அது என்னுடைய மனசு அப்படிங்கிற ஒரு குலத்துல அது பிரதிபலிக்கிறது அப்படிங்கிற. மனசு அப்படிங்கிற ஒரு குளம், அந்த குளத்தின் கரையில என்ன இருக்கோ அது அப்படியே அந்த குளத்துல பிரதிபலிக்கும், ஜலத்துல தெரியும் இல்லையா. நம்ம மனசும் ஒரு குளமா வச்சுக்கணும், சுத்தமா வச்சுக்கணும், கலங்காம வச்சுக்கணும். அப்படியே அந்த மனசோட கூட ரங்கநாதன் சந்நிதியில கிட்ட போனோம்னா அப்ப ரங்கநாதனுடைய திவ்ய ரூபம் நம்ம மனசுல பிரதிபலிக்கும், மனசுக்குள்ள அவன் தங்கிடும். இதே மனசை கலக்க வச்சோம்னு வச்சுக்கோங்க, கலங்கின மனசோட போனோம்னா பிரதிபலனம் வராது, உள்ளுக்குள்ள பெருமாள் தங்க மாட்டார். அதனால சுத்தமான என் மனசோட கூட ரங்கநாதன் சந்நிதியில போனா அப்படியே ரங்கநாதன் மனசுல பிரதிபலிச்சு அந்த திவ்ய ரூபம் என் மனசுக்குள்ளேயே தங்கிறது அப்படின்னு திருவடியில ஆரம்பிச்சவர் திருவடி வரைக்கும் ஆச்சரியமா ஒவ்வொரு ஸ்லோகத்திலும் அனுபவிக்கிறார். கடைசியில ஒரு ஸ்லோகத்துல மொத்தமா சேர்த்து சொல்ற, பாதாம் போஜம் ஸ்பிருசதி பஜதே ரங்கநாதஸ்ய ஜங்காம்
ஊருத்வந்தே விலகதிசனைர்ஊர்த்வமப்யேதினாபிம் வக்ஷஸ்யாஸ்தே வலதிபுஜையோர் மாமிகேயம் மனிஷா வக்த்ராபிக்யாம் பிபதி வகதே வாசனாம் மௌலிவந்தே. என்னுடைய மனிஷா மனசு, என்னுடைய புத்தி அத நாயிகை ஆக்கிறார். என்னுடைய புத்தி தான் ஒரு நாயிகை. இந்த நாயிகை, இந்த பெண்ணானவள் எப்படி ரங்கநாதன் கிட்ட அனுபவிக்கிறான்னா, பாதாம்போதும் ஸ்பிருஷதி. ரங்கநாதனுடைய திருவடி தாமரை அவ தொடராளாம். பஜதே ரங்கநாதஸ்ய ஜங்காம், பெருமாளுடைய திருவடி தாமரையை மெதுவா தொட்டு இருக்கக்கூடிய என்னுடைய மனசு அப்படிங்கிற பெண்ணானவள் மேல திருவடி பக்கத்துல இருக்கிறது கணுக்கால் முழங்கால் அத நல்லா பிடிச்சுக்கிற சரணாகதி பண்றதுக்காக. ஒரு துவந்தே விலகதி சனைஹி, மேல அப்படியே திரு தொடைகள் அது மேல அப்படியே சஞ்சாரம் பண்ணி மேல போறாராம். இது இந்த மனசு. அது லட்சுமி பிராட்டி அவருடைய சயனத்துல தலகாலியா இருக்கிற இடம், அதனால ரொம்ப நாள் அங்க நிற்க முடியாது. இருந்தாலும் மெதுவாக அப்படியே பிரயாணம் பண்ணி மேல போய் ஊர்த்வம் அப்யேதி நாபிம் அப்படிங்கிறது ரம்யாவர்த்த த்விதி சகச்சரி ரங்கநாதஸ்ய நாபி. ஒரு காவேரி சூழல் மாதிரியா, அது காவேரி சூழல்ல மாட்டின்னு உள்ளுக்குள்ளேயே இருக்கா மாதிரி இந்த நாபியை தாண்டி வேற எங்கேயும் போக முடியாது, அத்தனை அழகா இருக்குமா. அதனால அந்த நாபியில ரொம்ப நாள் நிக்காமல் விடுவிடுன்னு ஊர்த்வம் அப்யேதி வேகமாக மேல போய் வக்ஷசி ஆஸ்தே திருமார்புல போய் திராட்டி இருக்கா மாதிரி திருமார்புல அமர்ந்தோர். இந்த மனசு, இந்த கல்யாண பெண்ணுகள், கல்யாண பெண்ணுக்கு திருமார்பு தானே போக்கியமான இடம். அதனால அகலகில்லே நிறையும் என்றுன்னு சொல்ல மாதிரி அங்கேயே ரொம்ப நாள் தங்கியிருந்து அங்கேயே பக்கத்துல கைகள்லாம் அப்படியே வலது கைகள் இடது கை சங்க சக்கரம் எல்லாத்தோடையும் ஆனந்தம் ஒரு பிரதட்சிணம் பண்ணி மொத்தத்தையும் அனுபவிச்சு வக்த்ரா அபிக்யாம் பிபதி அப்படியே பெருமாளுடைய திருவதனம் திருமுகம் அத ஆச்சரியமா அனுபவிக்கிறார். ஒரு பெண் எப்படி அழகா அனுபவிக்கிறாளோ அந்த மாதிரி தன் மனசையே ஒரு பெண்ணாக்கி அழகா அனுபவிக்கிறத சொல்றார். பெருமாளுடைய திருமுக மண்டலமோ அதுதான் உண்மையில அனுபவிக்க வேண்டிய இடம். அதுவோ ஆனந்தமா மால்யைகி அந்தஸ்திர பரிமலைகி வல்லபா ஸ்பர்ஷமான்யைகி குப்பச்சூலி வச்சனகுட்டிலை குந்தலை சிருஷ்டமூலே ரத்னாபீட த்விதிசபலிதே ரங்கபர்த்து கிரீதே ராஜன்வத்திய ஸ்திதி மதிகதா விருத்தயச்சேதசோபி அப்படின்னு. அது ஒரு அழகான ஸ்லோகம். திருமுகத்துக்கு சாபிப்ராயஸ்மித விகசிதம் சாரு பிம்பாதரோஷ்டம். பெருமாள் சிரிக்கிறதே ஒரு அபிப்பிராயத்தோடு சிரிக்கிறானா. ரங்கநாதன் முகத்தை பார்த்தோன்னா சாபிப்ராயம், நம்மளை பார்த்து பெருமாள் மெதுவா புன்சிரிப்பு பண்ற. உங்களுக்கு என்ன வேணும், உங்களுக்கு என்ன குறை, உங்களுக்கு நல்ல ஆச்சாரிய சம்பந்தம் இருக்கு, நல்ல மந்திரங்கள்லாம் கிடைச்சது, சரணாகதி பண்ணிருக்கோம், என்ன வேணும் கேக்குற மாதிரி இருக்கு. துக்க அபாய பிரணீஜனே தூர தத்தாபிமுக்கியம், ஐயோ எனக்கு ஆபத்து, என்னை காப்பாத்து, என்னை காப்பாத்து ரங்கநாதா, உன விட்டா வேற கதி கிடையாது அப்படின்னு சொல்லிண்டு எவன் வரானோ கோயில்ல தாண்டி காவேரி கிட்ட அவன் வரும்போதே இங்கிருந்தே பாத்துடுறான். பார்த்துட்டு ஆபிமுக்கியம், அவன் எப்போ வரப்போறான்னு நமக்காக எதிர்பார்த்துட்டான். சில பேர் என்ன பண்ணுவா, யாராவது வரான்னு தெரிஞ்சா முகம் திருப்பிடுவான், எல்லாம் வரட்டும் பார்த்துக்கலாம், பார்த்தும் பார்க்காத மாதிரி இருப்பான். ஆனா இப்படி தீனனாக, இப்படி அநாதனாக, இப்படி கதறிண்டு வரவன், அப்படி ரொம்ப தூரம் கோடியில 2 கிலோமீட்டர் தள்ளி வரும்போதே அவன் கிட்ட ஆபிமுக்கியம் பார்த்து தன் முகத்தை திருப்பி அவனையே பார்த்து வாடாப்பா வாடாப்பான்னு சொல்ற மாதிரி இருக்கான். காந்தம் வக்த்ரம் கனக திலகாலங்கிருதம் ரங்கபர்த்துஹு ஸ்வாந்தே காடம் மம விலகதி ஸ்வாகதோதார நேத்ரம். அழகான ஒரு திருமுகம், அழகான ஸ்வர்ண திலகம் ஒண்ணு, கஸ்தூரி திலகம் இன்னைக்கும் ரங்கநாதன் கிட்ட சிரிக்கலாம். கனக திலகமா, ஞாச திலகம் வேற இவர் பண்ணியிருக்கார். ஸ்வாகதோதார நேத்ரம், அழகான விஷயம். நம்ம எல்லாம் சுவாகதம் பண்ணக்கூடிய நேத்திரம், உங்களுக்கு எல்லாம் நல்ல வரவாகட்டும் வாங்கும்னு கண்ணாலேயே சொல்றதான் பெருமாள். க
கண்ணால பேசுற, கண்ணாலே வாங்குவோம்னு சொல்ற. அப்படிப்பட்ட ரங்கநாதருடைய திருமுகம் என் மனசுல இருக்கு, பிரதிஷ்டிதமா இருக்கு அப்படிங்கிறார். இப்படி திருவடியிலிருந்து ஆரம்பிச்சு திருமுகம் வரைக்கும் படிப்படியாக பெருமாளை அனுபவிக்கிறத காமிச்சு இந்த ஸ்தோத்திரத்தை சொன்னால் பக்தி அதிகமாகும் அப்படிங்கிறார். இது பகவத் தியான சோபானம்ங்கிற ஸ்தோத்திரத்தை அருளி செய்தார். இப்ப ரங்கநாதனுக்காக பெருமாளுடைய ஒரு லீலையில முதல் காரியம் ஆச்சு. அதுக்கப்புறம் மறுநாள் போய் இந்த வாத காரியங்கள், யார் வந்திருக்கா வாதத்துக்கு என்ன எதுங்கிறதெல்லாம் பார்க்கணும். அந்த சரித்திரம் இனிமேல் தொடர்ந்து வரப்போகுது. 101 ஆரம்பிச்சு சததூஷணி விஷயங்கள்லாம் வரப்போ. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.